16 வயதில் ஒரு குழந்தை வீட்டை விட்டு போயிடுது, கல்யாணம் பண்ணிக்குது, லவ் மேரேஜ் பண்ணிக்குது அப்படின்னா அதுக்கு எந்த காரணமாக இருக்கும், ஏன் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் அமையுது? அட்சய லக்னத்தினுடைய நகர்வு காலம் 10 வருடமும் முழுமையாக இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருடைய திருமண காலம் அப்படிங்கிறது 21 வயதில் ஆரம்பிக்கும். பன்னெண்டு வயசு குழந்தை நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்குது, அது ஃபோனில் நிறைய விஷயங்களை அதை பார்க்குது, அதை எங்களால் மாற்ற முடியலை, அதனுடைய தன்மைகள், பேச்சு, செயல்பாடுகள் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் எங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்த்துட்டு அந்த ஜாதகத்தில் அந்த குழந்தையினுடைய ஜாதகம் இந்த வயசுலேருந்து இந்த மாதிரி ஒரு உணர்வுகளுக்கு ஆட்படும் அப்படிங்கிற ஒரு நிலை தெரியும் போது அதுவும் பெண் குழந்தைகளாக இருக்காங்கன்னா அந்த பெண் குழந்தைகளுடைய பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை தனிமையில் தயவு செஞ்சு விடாதீங்க. அந்த தனிமையில் விடுறதுனாலேயே அவங்க கெட்டுப்போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஒரு பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டாங்க, 16 வயதில் ஒரு குழந்தை வீட்டை விட்டு போயிடுது, கல்யாணம் பண்ணிக்குது, லவ் மேரேஜ் பண்ணிக்குது அப்படின்னா அதுக்கு எந்த காரணமாக இருக்கும், ஏன் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் அமையுது? 21 வயசுல இருந்து தானே அவங்களுக்கு திருமணத்திற்கான காலம், வீரியம், வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த 16 வயதில், 15 வயதில், 18 வயதுலெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு திருமணம் ஆகுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. அப்போ அதுக்கான பதிலை நம்ம எல்லாருக்குமே, ஏன்னா இந்த கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கும், அந்த கேள்விகளுக்கான பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஒரு ஜாதகத்தினுடைய நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு திருமண வயதுங்கிறது கவர்மெண்ட் நமக்கு அறிவிச்சிட்டு இருக்கக்கூடிய வயது அப்படிங்கிறது பெண்களுக்கு 18 வயது முதல், ஆண்களுக்கு 21 வயது முதல் அப்படிங்கிறது. அப்போது இந்த இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த நிலைகள் ஏன் ஏற்படுது? சின்ன வயசுலேயே அவங்க காதல் வயப்படுறதுக்கும், டீனேஜ் பருவத்தில் அடுத்தவங்களை நம்பி போவதற்குமான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு லக்னம் இங்கே வந்து அட்சய லக்ன பத்தி ஜோதிடம் நமக்கு ரொம்ப அழகாக அதை எடுத்து கொடுக்குங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ணி இந்த ஜோதிட முறையை நமக்கு கொடுத்துருக்க திரு பொதுவுடை மூர்த்தி சார் அவங்களுக்கு நான் முதற்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த இதனுடைய ஆய்வு காலகட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதில் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைஞ்சது. ஒருத்தருடைய பிறப்பு லக்னம், 10 வருஷம் ஒரு அட்சய லக்னத்தினுடைய நகர்வு காலம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. அந்த அட்சய லக்னத்தினுடைய நகர்வு காலம் 10 வருடமும் முழுமையாக இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருடைய திருமண காலம் அப்படிங்கிறது 21 வயதில் ஆரம்பிக்கும். அது இல்லாமல் அந்த அட்சய லக்னத்தினுடைய அந்த வயது மிச்சம் இருக்க பேலன்ஸ் வருஷங்கள், ஒரு வருஷம் கூட பேலன்ஸ் இருக்கும், ஒரு மாதம் கூட பேலன்ஸ் இருக்கும். ஒரு லக்னம் முடியக்கூடிய அந்த நேரம் ஒரு சிலருக்கு ஒரு மாதம் மட்டுமே கூட இருக்கும். அப்போ இந்த மாதிரி 3வது லக்னம் அவங்களுடைய 10 வயது முடிந்த ஒரு மாதத்திலிருந்து கூட ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு 12 வயசு குழந்தை நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்குது, அது ஃபோனில் நிறைய விஷயங்களை அதை பார்க்குது, அதை எங்களால் மாற்ற முடியலை, அதனுடைய தன்மைகள், பேச்சு, செயல்பாடுகள் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் எங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த 11 வயசுலேயே அவங்களுக்கு அந்த 3வது பாவகம் வேலை செய்கிறதுனால தான். அந்த 3வது பாவகம் எப்போ வேலை செய்யுதோ அப்போ தான் அவங்களுடைய அந்த உடல் இயக்கங்கள்ங்கிறது, அந்த ஹார்மோன் சுரப்பிகள் எதிர்பாலினத்தை தேடி ஓடக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையுது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஏன் பசங்க வந்து 12 வயசில், 13 வயசில் பெண்கள்கிட்ட பேசுகிறது இல்லையா, பொம்பளை பிள்ளைங்கள்கிட்ட பேசுகிறது இல்லையா?
கனவு கற்பனைகள் அவங்க வளர்த்துக்கிறது இல்லையா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. நம்ம அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்போது இந்த மாதிரியான உணர்வு, பாலின உணர்வு அவங்களுக்கு எந்த வயசில் ஆக்டிவேட் ஆகுதுன்னா அவங்களுடைய பிறப்பு லக்னத்திலிருந்து மூன்றாவது லக்னம் எப்போ ஆரம்பிக்குதோ அப்போ வந்து அந்த உணர்வுகள் தூண்டப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அவங்களுடைய உடல் தேவைகள், அவங்களுடைய மனசினுடைய தேவைகள் அப்படிங்கிறது அந்த எதிர்பாலினத்தை தேடி ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அமைச்சு கொடுத்துருது. அதனால் அவங்க சின்ன வயசுலேயே காதல் வயப்படுறதும், அடுத்தவங்களை அந்த உடல் இச்சையை அவங்களால ஜெயிக்க முடியறதில்ல, அந்த உணர்வுகளை அவங்களால ஜெயிக்க முடியறதில்ல. அப்போ அது உடல் தனக்கு தேவையான நிகழ்வுகளை அந்த சந்தர்ப்பத்தை அதுவே உற்பத்தி செய்துக்குது, அதுவே அது அவங்களுக்கு அந்த பாதிப்பை தரக்கூடிய நிகழ்வாக அமைஞ்சிடுது. அப்போ இந்த இடத்துல பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்த்துட்டு அந்த ஜாதகத்தில் அந்த குழந்தையினுடைய ஜாதகம் இந்த வயசுலேருந்து இந்த மாதிரி ஒரு உணர்வுகளுக்கு ஆட்படும் அப்படிங்கிற ஒரு நிலை தெரியும் போது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள டைவெர்ட் பண்ணி நல்ல விதங்களில் அவங்களுடைய தன்மைகளை மாற்றி அவங்கள நல்ல விதமான ஆக்டிவேட்டில் ஒரு செயல்களை செய்ய வச்சு ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு நிகழ்வுகளில் அவங்களுடைய எண்ணங்களை டைவெர்ட் பண்ணினா மட்டுமே அவங்கள அந்த நிகழ்வுகளிலிருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதீதமான கண்டிப்பும் அந்த இடத்துல ஆபத்தாக மாறிடும். ஏன்னா இந்த மூணாவது வீடு ஆக்டிவேட் ஆகும்போதே ஒரு குழந்தை சொல் பேச்சு கேட்காதுங்க. அது நிறைய பேருக்கு நல்லா 12 வயசு வரையும் நாங்கள் சொல்கிறத அப்படியே கேட்பா, என்ன சொன்னாலும் கேட்பா, இப்போ எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா, ரொம்ப ரூடாக நடந்துக்கிறா அப்படிங்கிற செயல்கள்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? தனிச்சையாக அவங்களுடைய மூணாவது பாவகம் ஆக்டிவேட் ஆகும்போது தான் ஒரு குழந்தை தனிச்சையாக செயல்பட துவங்கும். அப்போ அந்த தைரியம் எங்கேருந்து வரும்? மூன்றாவது பாவகம் ஆக்டிவேட் ஆகும்போது தான் வரும். அப்போ அந்த தைரியம், அந்த வீரியம், இது எல்லாமே அந்த மூன்றாவது பாவகத்தினுடைய நிகழ்வாக அமையும் போது அந்த குழந்தைகளை ரொம்ப ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நேரம், பெற்றோர்கள் ரொம்ப கவனித்து பார்த்துக்கக்கூடிய ஒரு நேரம். அதுவும் பெண் குழந்தைகளாக இருக்காங்கன்னா அந்த பெண் குழந்தைகளுடைய பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை தனிமையில் தயவு செஞ்சு விடாதீங்க. அந்த தனிமையில் விடுறதுனாலேயே அவங்க கெட்டுப்போகிறதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம வெளியில் போகிறோம், அது பகல் பொழுதாக இருந்தாலுமே சரி, அடுத்தவர்களை நம்பி விட்டுட்டு போக வேண்டாம். இது ஒரு எச்சரிக்கை பதிவாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் ரொம்ப உஷாராக, ஏன்னா ஆண் குழந்தைகளுக்கு ஏன் இவ்வளோ உஷார் படுத்துறதில்லை அப்படின்னா அது வெளியில் தெரியறதில்லை. ஆண் குழந்தைகள் செய்யக்கூடிய தவறுகள் மிகைப்படுத்தப்படுவது இல்லை, ஆனால் பெண் குழந்தைகள் செய்யக்கூடிய தவறுகள் மிகைப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது நம்ம சமுதாயத்தினுடைய தன்மையாக இருக்குது. அதனால் அந்த பெண் குழந்தைகளை மூன்றாவது பாவகம் சின்ன வயசுலேயே ஒரு குழந்தைக்கு ஆக்டிவேட் ஆகுதுன்னா அந்த குழந்தைய தனிச்சையாக எங்கே எந்த நிகழ்வுகளுக்கும் நீங்கள் விட்டுட்டு போக வேண்டாம். அந்த குழந்தைக்கு தக்க பாதுகாப்பு அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கீங்க. அதனால் ஒவ்வொரு நிமிஷமும் அதனுடைய நடவடிக்கைகளை கவனித்து அவங்க சரியான வழியில் பயணிக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பது பெற்றோர்களாகிய உங்களுடைய கடமை அப்படிங்கிறத இந்த அட்சய லக்ன பத்ததியில் நாங்கள் பல பேருடைய ஜாதகங்களை ஆய்வு செஞ்சதன் மூலியமாக பெற்றோர்களுக்கு இதை ஒரு விழிப்புணர்வு பதிவாகவே கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அதனால் கண்டிப்பாக இந்த குழந்தைகளை அவங்களுடைய ஜாதகம், அட்சய லக்னம், மூன்றாவது பாவகம் எந்த வயசுல இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு, உதாரணமாக சொல்லணும்னா இப்போ மிதுன லக்னம் அட்சய லக்னம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு பிறப்பு லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் ஒரு 3 நட்சத்திரங்களில் தான் நிற்கும். மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில், திருவாதிரை நட்சத்திரத்தில், புனர்பூச நட்சத்திரத்தில். அப்போது ஒரு உதாரணத்துக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நட்சத்திரத்தின் அதிபதி ராகு பகவான். இந்த குழந்தைகளை எந்த சந்தர்ப்பத்திலையும் நம்மளால் அதை பாதுகாக்க முடியாது. நம்ம என்னதான் கண்கொத்தி பாம்பாக கவனித்து கொண்டிருந்தாலும் நம்மளை ஏமாத்திடுவாங்க, அல்லது ஏமாற்றப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அந்த குழந்தைகள் மேலே நம்ம பழியை போடுறது கூடாது. அந்த கிரக சூழ்நிலைகள் ஒரு மாயையான ஒரு விஷயத்துக்குள்ளே சிக்கி பெற்றவர்களுடைய நண்பர்கள் தான் நமக்கு முக்கியம்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது மாறும். காதல் திருமணம், கலப்பு திருமணம், முறைமாறிய திருமணங்கள், அந்த வயதுக்கு மூத்தவர்களுடன் பழக்கங்கள், வயதுக்கு இளையவர்களுடன் பழக்கங்கள், இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் எங்கிருந்து ஏற்படுது? இந்த மூன்றாவது பாவகம் ஆக்டிவேட் ஆகும்போது அங்கே ராகு கேதுகளுடைய தொடர்புகள் வரும்போது எதிர்பாராத திடீர் நிகழ்வுகளாக சில ஒரு மாயையான விஷயத்தை கிரியேட் பண்ணி வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அப்போ இந்த நேரம் நீங்கள் வந்து இதை ரொம்ப கவனித்து பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ எங்கெல்லாம் ராகுவுடைய நட்சத்திரங்களோ கேதுவுடைய நட்சத்திரங்களோ அந்த வாலிப வயதில் போகிறதோ அப்பெல்லாம் அந்த குழந்தைகள், அதுவும் மூன்றாவது பாவகத்தில், மூன்றாவது பாவகமாக உங்களுடைய லக்னம் செயல்படும் போது, அட்சய லக்னம் பிறப்பு லக்னத்திலிருந்து மூன்றாவது வீட்டில் நிற்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக
கையாளக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறத புரிஞ்சு உங்களுடைய குழந்தைகளுடைய பாதுகாப்பையும் அவங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நல்ல வழிகாட்டியாகவும் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த பதிவின் மூலமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.